வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு நல்ல காரசாரமாக ஆட்டு குடல் தொக்கு எப்படி பண்ணுறதுனா செய்து காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. சுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மட்டன் போட்டி கிரேவி எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு போட்டி மட்டனோட போட்டி ஒன்று வாங்கிட்டு வந்து சுத்தப்படுத்தி சூப்பராக வச்சுருக்கேன். இதே போல் நீங்களும் செய்துக்குங்க. இதை சுத்தப்படுத்துறது எப்படின்ற வீடியோ வந்து நான் போட்டி குழம்பு வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். கரெக்டாக காமிச்சிருப்பேன் போட்டி வாங்கிட்டு வந்து எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுன்றது. போட்டி குழம்பு வீடியோ அதை பாருங்கள். சரி, இப்போ நம்ம இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் முதல்ல நம்ம இந்த போட்டியை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆட்டுக்கறி வேக வைக்கிறது போலலாம் கிடையாது. ஆட்டுக்கறி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், ஒரு 4 விசில் 5 விசிலில் வெந்துடும். ஆனால் போட்டி அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட நீங்கள் 8-9 விசில் வைக்கணும், அப்போ தான் வேகும். இப்போ தண்ணி, இந்த போட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. உப்பு, உப்பு வந்து இப்போவே போட்டுருங்க, அப்போ தான் வந்து அந்த கறியில் நல்லா வந்து அந்த உப்பு வந்து ஊறும். உப்பு இப்போவே போட்டுருங்க. உப்பு சேர்த்தாச்சு. ரொம்ப தண்ணி வைக்காதீங்க, அப்புறம் பொங்கி ஊற்றும். அதனால் மூழ்கிற அளவுக்கு வச்சிங்கன்னா போதும். இந்த போட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸ் ஆட்டோட போட்டி தான் இது. அதனால் 8 விசில் வைங்க போதும். ரொம்ப பெரிய போட்டி அப்படின்னா நீங்கள் 10 விசில் வைக்கணும், சின்ன போட்டினா 6 விசில் வச்சோம். இது மீடியமான சைஸ்ன்றதுனால நான் 8 விசில் வைக்கிறேன். 8 விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். முதல் விசில் வந்துருச்சு, இன்னும் 7 விசில் வரணும், வெயிட் பண்ணுவோம். 8வது விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற காற்று வெளியேறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் வந்து வதக்க போகிறோம். இப்போ போட்டி தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் 50 ml கொஞ்சம் கூட, அதாவது ஒரு 60 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் காய்ஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம், ஒரு ஸ்டார் எடுத்துக்கோங்க, ஒரு ஏலக்காய் சின்ன சைஸ் ஏலக்காய் ஒன்று, ஒரு பட்டத்துண்டு, ஒரு 5 கிராம்பு. இந்த 5 ஐட்டம் மட்டும் நான் சேர்க்க போகிறேன். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு, இந்த ஸ்பைசஸ் போட்டு கிராம்பு வெடிக்கும், எச்சரிக்கை. உடனே கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சோடனே வெங்காயத்தை போட்டுருங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு வெங்காயம் போதும். மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும். இந்த ஒரே வெங்காயம் போதும். நல்லா ஒரு 3 நிமிஷம் நீங்கள் இந்த வெங்காயத்தை வதக்கி விடணும். வதங்கட்டும், அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகா. இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஆனால் 1 நிமிஷம் ஆகிடுச்சு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போடுங்க, பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க. நல்லா ஒரு 1 நிமிஷம் கலர் விடுங்க. கூடவே வந்து மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் கம்பல்சரி சேர்க்கணும். இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணுங்கள், ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மி பண்ணிடணும். இப்போ இதில் குழம்பு மிளகாய் பொடி சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த குழம்பு மிளகாய் பொடி போட்டு பண்ணும்போது தான் என்னுடைய சுவை வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, அதிகபட்சம் 3 ஸ்பூனுக்கு மேலே போடக்கூடாது. இப்போ நம்ம வேக வச்ச போட்டி இதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துட வேண்டியது தான். போட்டியை வேக வைக்கும் போதே நம்ம உப்பு வந்து சேர்த்தாச்சு, அதனால் உப்பு நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். பத்தலை நான் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறதுல ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கொதிக்கணும், 20 நிமிஷம் கண்டினியூவாக கொதிக்கணும். அப்போ கொதிக்கும் போது நமக்கு தண்ணியோட அளவு வந்து குறையும். அதனால தான் இப்போ தண்ணி சேர்த்துட்டேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுங்க. இனிமேல் வந்து மூடக்கூடாது, மூடாமல் இருந்தால் தான் அந்த மிளகாயத்தோட ராஸ்மெல்லாம் வெளியேறும். சின்ன பர்னராக இருந்தால் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, பெரிய பர்னராக இருந்தால் ஒரு 20% ஃப்ளேமை குறைங்க. 20 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக கொதிக்கணும். கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் 20 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, வறுத்த சோம்பு பொடி, அதாவது வறுத்த பெருஞ்சீரகத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள், அந்த வாசனை எப்படி வருதுன்னு பாருங்கள். பா அம்மா, கம கமன் இருக்குது வாசனை. அட்டகாசமான போட்டி கிரேவி. பாருங்கள்
நல்ல காரசாரமான ஆட்டு குடல் தொக்கு மட்டன் போட்டு கிரேவி சீக்கிரமே நான் வந்து உங்களுக்கு செய்து காமிச்சிட்டேன். சுட சுட சாதத்தோட இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். என்ன, நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் நீங்கள் செய்யணும் இதை. அதே போல் மிளகாய்த்தூள், நான் சொன்ன மெத்தடில் மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த போட்டி கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.